தமிழ் சினிமாவில் இப்போ எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இன்றைக்கி ஈவினிங் பேப்பர் பார்த்துருந்தேன். 75 வருட தமிழ் சினிமா வரலாற்றில் வசூல் புரட்சி, ஒரு வார கலெக்ஷன், தமிழ்நாடு 16 கோடி, ஆந்திரா 8 கோடி, கர்நாடகா 1 கோடி, கேரளா 1 கோடி, மலேசியா 3 கோடி, ஐரோப்பா, யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, சிலோன், துபாய் எல்லாம் சேர்த்து 8 கோடி, மொத்தமாக கூட்டினா 37 கோடி. ஒரு வார கலெக்ஷன் 37 கோடிங்கிறது தமிழ் சினிமா முதனாக தொட்டிருக்கிற ஒரு தொகை. இது வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக கந்தசாமியை உருவாக்கிய என் தயாரிப்பாளருடைய வெற்றி, என்னை நம்பி இவ்வளோ பெரிய சுமையை ஏற்றின சூப்பர் ஹீரோ சியான் அவர்களோட வெற்றி, இது என்னுடைய டீம் என்னை நம்பி முழுசாக இறங்கின இரவு பகல் பாகாம உழைச்ச அத்தனை கேமராமேன், மியூசிக் டைரக்டர் தேவி, கேமராமேன் ஏகா, ஆர்ட் டைரக்டர் தோட்டாத்தரணி, என்னோடய எடிட்டர் தேவி பிரவீன், ஸ்ரீகாந்த், ராஜேஷ், சன் மாஸ்டர் வந்து சக்தி, எல்லாருமே டான்ஸ் மாஸ்டர்ஸ், இவங்க எல்லாருடைய வெற்றி அப்படின்னு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். இது என்னென்னா உங்களோட ரொம்ப வெளிப்படையாக உங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து அண்ணா வந்து ஆரம்பிக்கும் போது இது தாமதம், அதாவது உங்களும் தான் தெரியும், சினிமாவில் சும்மா போகிறோம் அப்படி கொளுத்தி போட்டு போவாங்க, என்ன சார் இன்னும் ஒன்றும் முடியலையா, இன்னும் இழுத்துட்ருக்காமே அப்படிலாம் வந்து சும்மா பருவார். உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி சொன்னாங்க தம்பி, எங்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த படத்தினுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு ஒரு அடிப்படை. அவர் என்மீது வைத்த நம்பிக்கை இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய உயரமான வெற்றிக்கு எடுத்து போயிருக்கு. அதுபோல் விக்ரம் சாரோட டெடிக்கேஷனை சொல்லணும். அவர் தான் ஆக்சுவலி இதனுடைய, ஏன்னா சூப்பர் ஹீரோங்கிறது நாங்கள் கந்தசாமின்னு படம் பண்ணும்போது சூப்பர் ஹீரோ டைட்டில் வைக்கல, வெறும் கந்தசாமி தான். அவரோட வேலை பார்க்கும்போது அவருடைய டெடிக்கேஷனும் அவருடைய ஹார்ட் ஒர்க்கும் ஃபிசிக்கலாக மென்டலாக அவர் எடுத்துகிட்டு இருக்க சிரத்தையும் என் கண்ணுக்கு அவர் சூப்பர் ஹீரோவாக தெரிஞ்சார். அந்த ஒரு ரீசன் தான் அது சூப்பர் ஹீரோ கந்தசாமி சூப்பர் ஹீரோன்னு கனெக்ட் பண்ணோம். அது இன்னைக்கு சூப்பர் ஹீரோ விக்ரம் சியான் விக்ரமாக ஆயிருக்காரு. உண்மையிலேயே இந்த படத்தினுடைய முழு வெற்றி அதனுடைய அத்தனை விதத்துக்கும் அவர் கொடுத்த ஊக்கமும் சப்போர்ட்டும் தான் காரணம். இது ஏன் கலெக்ஷன் சொன்னால், ஒரு வார கலெக்ஷன் 37 கோடினா மிச்சம் எத்தனை நாள் என்ன பணம் வரும், எத்தனை பேர் எவ்வளோ லாபம் அடைவாங்க அப்படிங்கிறத உங்களுடைய கற்பனைக்கு விட்டுறேன். அதாவது ஏன் இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ பெரிய பட்ஜெட் அப்படின்னா, இன்னைக்கு வந்து மெட்ராஸில் மட்டுமே 18 தேட்டரு, அதாவது ஒரு 18 தேட்டருங்கிறது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். கந்தசாமி எப்படி பூஜை அன்னைக்கு கையில் வந்து ட்ரெய்லர் பார்த்தது ஒரு ரெக்கார்டோ, அது மாதிரி 37 கோடி ஒரு வாரத்தில் கலெக்ஷனுங்கிறது ரெக்கார்ட். அதாவது பத்திரிகை நண்பர்கள், டிவி, அத்தனை பேருடைய சப்போர்ட் எங்கள் படத்துக்கு இருந்தது. ஒவ்வொரு பத்திரிகையாளரும் அவ்வளோ விதமான சப்போர்ட்டை கந்தசாமி கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த வெற்றியையும் இந்த உச்சத்தை, அதாவது ஒரு ரெக்கார்டு, அதாவது ஆல் டைம் ரெக்கார்டுன்னு சொல்லணும் இதை. இந்த மாதிரி இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் இல்லாத சாதனையை படைக்க உதவிய பத்திரிகையாளர் அத்தனை பேர் கைகளை தொட்டு நன்றியோடு நன்றி சொல்லுகிறேன். என்ன காரணம்னா, இப்போ சில குறைபாடுகள் இருந்தது, இப்போ சில பேர் லென்த்தின்னு ஃபீல் ஆச்சு, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது இல்லை. அதாவது வந்து இந்த டெசிஷனை வந்து நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைரக்டர் நான் நினச்சிட்ருக்கேன். என்னோடய ரஷ்யா வந்து நான் ப்ரொடியூசர் காமிச்சிருக்கேன், என்னோடய ஹீரோ காமிச்சிருக்கேன், நான் எதையுமே ஹோல்ட் பண்ணதில்லை. என்னோடய லென்த்துன்றது கூட அவங்களுக்கு நான் வந்து டபுள் பாசிட்டிவ் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன், என் ப்ரொடியூசர் பார்த்துருக்காரு, என் ஹீரோ பார்த்துருக்காரு. எங்களுக்கு டைமே போன மாதிரி தெரியல சார், நான் இப்போ மியூசிக் பார்த்த பிறகு அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சி விட்டது தான். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு பறந்துருச்சு, சுட்ட இட்லி தூக்கிட்டு போன மாதிரி ஓவர்சீஸ் போயிடுச்சு ஒரு பிரிண்டர். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் அப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க, வி ரெடியூஸ்டு 20 மினிட்ஸ், ஏன்னா பிகாஸ் அந்த லேக்ங்கிறது எங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாமே, அதாவது காக்கைக்கு தன் கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதையும் நீங்கள் வந்து சுட்டி காட்டியிருக்கீங்க. பத்திரிகையாளர்களுடைய அத்தனை ஒப்பீனியனும் எடுத்துட்டு எங்களை நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணி அதை வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் நீங்கள் கொடுத்ததுனால தான் கந்தசாமியினுடைய இவ்வளோ பெரிய ரீச். தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ரெண்டு குரூப்பு தான் இருக்குது, ஒன்று வந்து கந்தசாமி பார்த்தவங்க, ஒன்று பார்க்காதவங்க. இந்த பார்க்காதவங்கலாம் நான் கந்தசாமி பார்த்த குரூப்பில் சேரணும்னு போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னோட ஒய்ஃப் 2 டிக்கெட்டுக்கு ட்ரை பண்ணாங்க, இந்த 2 டிக்கெட் வாங்க முடியல. இதுதான் இன்றைய நிலவரம். ஸோ அவர் வந்து தானு சார், நானும் சும்மா ஒரு செக் பண்ணோம். இந்த ட்ரிம் பண்ண பிறகு சத்தியத்தில் வந்து முனிகணேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் ரெண்டு பேர் வரோம், சார் நீங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர் தான், தயவு செஞ்சு இந்த 2 நாளைக்கு விட்டுருங்க சார், 3 நாளைக்கு விட்டுருங்க சார். ஸோ ஒரு மேனேஜர் ஒரு ப்ரொடியூசர் அப்படி சொல்லும்போது நார்மலாக கோவம் வரும், ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் நம்ம ஒரு டைரக்டர்னு. ஆனால் எங்களுக்கு அது சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா இந்த ஒரு காட்சிக்காக தான் இத்தனை வருஷ போராட்டமும், கிட்டத்தட்ட 2 வருஷம் விக்ரம் சார் போராடிக்காரு, கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த கதையை எழுதினப்போ 3 வருஷம் இருந்தது. அது மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ண நினைக்கிறேன். எல்லாம் சிவாஜி அது இது அப்படின்லாம் சும்மா மென்ஷன் பண்ணுறாங்க. 2006 நான் வந்து கதை எழுதும்போது கண்டிப்பாக சிவாஜி அன்னைக்கு வரல,
இன்ஃபேக்ட் எனக்கு பெருமையா இருக்கு. என்னன்னா அன்னைக்கு அந்த கதை யோசிக்கும் போது நானும் பிளாக் மணி பத்தி யோசிச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் கதை சொன்னது வந்து திருட்டு பையில முடிச்சு 2000 ஏப்ரல் அந்த படம் வந்தது. நான் கதை சொன்னது வந்து மேல சாருக்கு சொன்னேன், அப்புறம் அடுத்த மாசம் அவருக்கு சொன்னேன். ஸோ 2006 அங்க என்ன படம் பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் பிளாக் மணிங்கிறது என்னன்னா எம்ஜிஆர் காலத்திலேயே நம் நாடு படத்திலேயே வந்து ஒரு சூட் கேஸ் எடுத்துட்டு பாடிட்டு வருவாரு, அப்போவே பிளாக் மணி டச் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் புது விந்தை எதுவும் இல்லை. அண்ட் மோரோவர் பிளாக் மணி அப்படின்னா ஒரு காதல் கதை வந்து 200 படங்கள் சொல்கிற கதை. ஒரு 120 படம் வருதுன்னா அது 110 படம் காதல் சொல்லுது. பிளாக் மணிக்கு இன்னும் 300 படம் சொல்லணும். ஏன்னா பிளாக் மணிங்கிறது தான் இந்த இனிமேல் வர்ற சொசைட்டியில் அதுதான் மிகப்பெரிய இஷ்யூ. இன்னைக்கு வந்து எல்லா பொருளாதார வல்லுநர் வல்லுநர் சொல்லியிருக்காங்க சுவிஸ் பேங்க்லேருந்து இந்த 75 லட்சம் கோடியை கொண்டு வரணும். ஸோ ஒரு 75 லட்சம் கோடியை பேசியிருக்கிற முதல் தமிழ் சினிமா கந்தசாமி. ஸோ இந்திய பொருளாதாரத்தை பற்றி ஸ்ட்ராங்காக பேசியிருக்குது. கருப்பு பணம்னு அதை வந்து மொட்டையாக மொழுகி விட்டுறாமல் இதை வந்து ஒரு ஃபயராக எடுத்துட்டு ஒரு சினிமா வந்து இப்போ எப்படி பத்திரிகையாளருடைய 4 வரி தான் சுதந்திர போராட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, ஒரு பாரதியினுடைய 4 வரி தான் சுதந்திர போராட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2வது சுதந்திர போராட்டமாக இந்த வெளிநாட்டில் இருக்க பணத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு கிரியேட்டராக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரல் கொடுத்துருக்கோம். அதை பத்திரிகைகள்லாம் நல்லபடியாக அற்புதமாக பாராட்டியிருக்கீங்க. இந்த பாராட்டுதலும் ஊக்கமும் இன்று மட்டுமல்ல, இன்னும் இந்த கந்தசாமி நிறைய சாதனைகள் படைக்க போகிறான். இது அதான் அண்ணா சொன்னார், இது 174 வரும்போது இதோட கலெக்ஷன் என்ன இருக்குன்னு நீ கற்பனை பண்ணிப்பானாரு. ஸோ வாங்கினவங்க அவங்க இவங்க எல்லாரும் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்த இந்த கந்தசாமிக்கு நான் உண்மையிலே கடவுள் பக்தி உள்ளவன் கந்தசாமிக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது நாங்கள் ஒரு வேள்வி மாதிரி ஒரு படம் பண்ணும்போது எங்கள் யூனிட்டில் நான்வெஜ் யூஸ் பண்ணல, அப்படி ஒரு கிட்டத்தட்ட வேள்வி மாதிரி. அது இன்ஃபேக்ட் அவர் பொம்பளை வேஷம் பண்ணும்போது இல்லை, அவர் நான்வெஜ்லாம் அவாய்ட் பண்ணி ஆக்ட் பண்ணார். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு பக்தியோடு அந்த மாதிரி ஒரு உணர்வோடு இந்த படம் வந்து சின்சியர் ஹார்ட் எஃபர்ட். ஒரு 2.5 வருஷம் என்னோட சேர்ந்த அத்தனை பேரும் வேலை பார்த்துருக்காங்க. எஸ்பெஷலி ஐ ஷுட் மென்ஷன் அபவுட் ஸ்ரேயா, பிகாஸ் ஸோ அதாவது முதல்ல வந்து நாங்கள் வந்து ஸ்ரேயாவுக்கு வந்து இந்த மாதிரி விக்கெல்லாம் லுக்கெல்லாம் மாற்ற ட்ரை பண்ணோம். அப்போ ஐயோ எனக்கு இது ஒட்டாது சார், என்னை பார்த்தா நல்லா இருக்காது சார், அவங்க ஒத்துக்கல. ஆக்சுவலி ஒரு 1/2 hour வந்து அப்புறம் நான் சண்டை மாதிரி ஆயிடுச்சு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள. வி ஹேட் அ ஃபைட் நோ. தென் அப்புறம் விக்ரம் சார் வந்து கன்வின்ஸ் பண்ணார், இல்லை இல்லை ஸ்ட்ராங் டைரக்டர் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணார். ஸோ ஒரு கன்விக்ஷன், ஒரு டைரக்டரோட கன்விக்ஷன் வந்து அவர் அன்றைக்கி அவர் சப்போர்ட் பண்ணி திரும்ப அதை வந்து ஸ்டில் செஷன் எடுத்து அதை பார்த்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே இல்லை, ஸ்ரேயா சூப்பராக நடிச்சிருக்காங்க, இது குவாலிஃபைட் சூப்பராக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னும் போது உண்மையிலே பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சில குறைகள் கண்டிப்பாக, அதாவது நீங்கள் நோட் பண்ண குறைகள் கண்டிப்பாக, அதை தாண்டின ஒரு விஷுவல் ட்ரீட். தமிழ் சினிமாவில் முதல் முறையாக இப்படி ஒரு விஷுவல் ட்ரீட், இந்த மாதிரி ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ், இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ், விக்ரம் சாரோட இந்த மாதிரி இவ்வளோ அழகாகவும் அதே சமயத்தில் ஆர்ப்பாட்டமான ஒரு குவாலிஃபைட், இந்த மாதிரி ஒரு மல்டி ஃபேஸ்டாக தமிழ் சினிமா வந்து வேற ஒரு தளத்துக்கு போயிருக்கு. இந்தருடைய முழு வெற்றியை எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண அத்தனை பத்திரிகையாளர் டிவி நண்பர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் கைதொட்டு உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.